பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழா ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் களை கட்டியது. சிலம்பம், சுருள்வாள் வீச்சு, கரகாட்டம், கட்டைக்கால் ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்வுகளுடன் கொண்டாட்டம். பெண்கள் முளைப்பாறை எடுத்து பெருந்தலைவர் காமராஜருக்கு மரியாதை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராமிய கலை நிகழ்வுகளுடன் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார். நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி விழாவை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சிலம்பம், சுருள்வாள் வீச்சு, கரகாட்டம், கட்டைக்கால் ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், கணியன் ஆட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்வுகள் நடைபெற்றது. ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன், தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் 122 பெண்கள் முளைப்பாறை எடுத்து ஆலங்குளம் யூனியன் அலுவலகத்திலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் சிலை வரை மேலதாளத்துடன் ஊர்வலமாக சென்றனர். வான வேடிக்கை, கிராமிய கலை நிகழ்வுகளால் ஆலங்குளம் நகரம் அதிர்ந்தது. ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு வித்தியாசமாக ஆப்பிள் மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் செல்வக்கொடி ராஜமணி, ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் முரளி ராஜா, பாலசரஸ்வதி முருகையா, சண்முகராம், கிருஷ்ணவேணி மகேந்திரன், சங்கீதா சுதாகர், வள்ளியம்மாள் முருகேசன், பால்துறை, அந்தோணிசாமி, சுப்புக்குட்டி, மீனா சந்தன சுப்பிரமணியன், பசுபதி தேவி திராவிடமணி, ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வெள்ளியம் தாமஸ், ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் வார்டு கவுன்சிலர் ராஜதுரை, வீராணம் திமுக கிளை செயலாளர் பாலசுப்பிரமணியன், ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சாலமோன் ராஜா, சுபாஷ் சந்திரபோஸ், காங்கிரஸ் நிர்வாகிகள் வக்கீல் பால்ராஜ், லிவிங்ஸ்டன் விமல், லெனின், வக்கீல் கருப்பசித்தன், ஊராட்சித் தலைவர்கள் சந்திரசேகர், பதிவு ரெண்ட ஸ்தாபக அந்தோணி, வெங்கடேஸ்வரி முருகேசன், ஜெயராணிகுமார் பூசத்துறை, பால் விநாயகம், சாந்தி ஆண்டி, நீதிராஜன், சுப்பிரமணியன் மருதநாச்சியார், காவலாக்குறிச்சி ஊராட்சி துணைத்தலைவர் செல்வராஜ், குத்தப்பாஞ்சான் ஊராட்சி துணைத்தலைவர் சுப்புராஜ், கிளை செயலாளர் சேகர், நல்லூர் ஊராட்சி வார்டு கவுன்சிலர் செல்வகுமார், புதுப்பட்டி ஆசிர்வாதம் இயேசுராஜன், சுந்தர், ஊத்துமலை வக்கீல் ஹரி, ஆலங்குளம் யூனியன் சேர்மன் உதவியாளர் இளையராஜா உட்பட ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கவுன்சிலர்கள், ஊராட்சித் தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன், தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர். உன்னை போல்